ஹாய் நண்பாஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். இந்தியா நியூசிலாந்து செகண்ட் டெஸ்ட் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி டே 3 கம்ப்ளீட் ஆகிருக்குங்க. ஒரு பிளேயர் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலுமே ஆடியன்ஸ் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலுங்க. அதனால தான் கிரிக்கெட் கார்டுன்னு சொல்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஒரு நிமிஷம் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் சொல்லவே தேவையில்லை, சச்சினுக்கு இன்னும் மவுஸ் இருக்குது, அந்த பவர் இன்னும் குறையலை நம்ம கிரிக்கெட் கார்டுக்கு. அந்தளவுக்கு உழைச்சிருக்காருங்க. ஒரு நிமிடம் இந்திய கிரிக்கெட் பிளேயர்களே ஸ்தம்பிச்சு போனாங்க. என்னடா இத்தனை பேர் வந்துட்டு இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், கிரௌடே வந்துட்டு சச்சின் பேரை சொல்கிறாங்களேன்னு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டாங்க. விராட் கோலி ஒரு ஃபன் பண்ணார் அந்த டைம், கிரிக்கெட் கார்டு சச்சின்னு எல்லாருக்குமே தெரியும், எங்களுக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்கப்பான்னு விராட் கோலி ஆடியன்ஸ் கிட்ட கேட்டு வாங்கினார். அந்த மூமெண்ட் நீங்கள் லைவில் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சச்சினுக்கு எதனால மாசுனா எம்ஐ வான்கடை மைதானத்தில் நடந்தது இல்லையா, அதனால தாங்க. ஓகே, இப்போ மேட்ருக்குள்ளே வந்துடலாம். இந்தியா முதல் இன்னிங்ஸ் 325, நியூசிலாந்து முதல் இன்னிங்ஸில் 62 ரன்னுக்கு ஆல் அவுட்டு, நம்ம இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ் 276 டிக்ளேர் பண்ணிட்டாங்க, 540 ரன் வந்துட்டு லீடு. டே கம்ப்ளீட் ஆகும்போது நியூசிலாந்துக்கு 3 விக்கெட் போயிருக்கு. மிட்சல் வந்துட்டு டீசெண்டாக ப்ளே பண்ணியிருக்காரு, 3 விக்கெட் அஸ்வின் எடுத்திருக்காரு. நம்ம தமிழன் அஸ்வின் வேர்ல்டு ரெக்கார்ட் பதிவு பண்ணியிருக்காரு, இந்த ஆண்டு டெஸ்ட் ஃபார்மெட்டில் அதிக விக்கெட் அவர் தாங்க. அப்படி ஒரு வேர்ல்டு நம்பர் 1 பவுலரை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் டெஸ்ட் ஃபைனலில் வந்துட்டு ப்ளே பண்ண வைக்காமல் இருந்தார் விராட் கோலி. எவ்வளோ பெரிய துரோகம் அநீதி நடந்திருக்குன்னு பாருங்க. அந்த ரீசனால் மட்டுமே வேர்ல்டு கப் டெஸ்ட் நம்ம வின் பண்ண முடியல. காஜல் பாத்தீங்கன்னா கலாசலா பண்ணிட்டாரு, நியூசிலாந்து பவுலர் அப்படியே கிறங்க வச்சிட்டாரு. காஜல் முதல் இன்னிங்ஸ்ல 150, செகண்ட் இன்னிங்ஸ்ல 50, செகண்ட் டெஸ்ட் ஹீரோனா அவர் தாங்க. நியூசிலாந்து வந்துட்டு இன்னைக்கே 7 விக்கெட் எடுத்திருக்கலாம். அது குறித்து தான் தம்ப்நெயில்ல சச்சின் போட்டோ போட்டிருக்கேன் இல்லையா, எதுக்கு போட்டேன்னா விராட் கோலி கேப்டன்சி குறித்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அஸ்வின் வந்துட்டு 3 விக்கெட் டக்கு டக்குன்னு எடுத்தாரு, அதன் பிறகு பேட்ஸ்மேனை சுத்தி ஒரு 7 ஃபீல்டரை நிப்பாட்டி இருக்கலாம். அஸ்வினும் விராட் கோலி கிட்ட அப்ரோச் பண்ணாரு, ஃபீல்டை வந்து பக்கத்தில் வச்சுக்கலாம், ஸ்கோர் வந்துட்டு அதிகமாக இருக்கு, 540 ரன்லாம் இவங்க அடிச்சு வின் பண்ண முடியாது, ஃபீல்டை வந்துட்டு அட்டாக் பண்ணலாம்னு சொன்னாப்ல. ஓகேவா, மிட்சல் வந்துட்டு வேகமாக அடிக்க ஆரம்பிச்சாரு, நீங்கள் மேட்ச் லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். விராட் கோலி வந்துட்டு பயந்துட்டாரு, ஃபீல்டர் அனைவரையுமே லாங்ல செட் பண்ணிட்டாருங்க. இந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா நிக்கோலும் சரி மிட்சலும் சரி சூப்பராக செட் ஆயிட்டாங்க. விராட் கோலியோட இந்த தவறான மூக்குறுத்து தான் சச்சின் சொல்லியிருக்காரு, நியூசிலாந்து 540 ரன் அடிக்கணும், ஆல்ரெடி 3 விக்கெட் போயிருச்சு, ஏன் விராட் கோலி பயப்படுற ரன் போகுதுன்னு. பேட்ஸ்மேன் பக்கத்தில் ஒரு 7 ஃபீல்டர் நின்று அட்டாக் பண்ணியிருக்கலாம். டே 4ல வந்துட்டு பேட்ஸ்மேனை சுற்றி ஆரம்பத்தில் இருந்தே அட்டாக் பண்ணிடணும், ஃபீல்டை வச்சு மினிமம் ஒரு 7 ஃபீல்டர் பேட்ஸ்மேன் பக்கத்தில் இருக்கணும். ஸ்பின் நல்லா திரும்புது, பேட்ஸ்மேனுக்கும் ப்ரெஷர் ஏற்படும், 4-6 போனாலும் பரவாயில்ல, அதை மறந்துட்டு விராட் கோலி வந்துட்டு ஃபீல்டு அட்டாக்கை அக்ரெசிவாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் என்று சச்சின் வந்துட்டு விராட் கோலிக்கு செம்ம அட்வைஸ் பண்ணியிருக்காரு. நம்ம சச்சின் எதுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணார்னு கேட்டிங்கன்னா, பேட்ஸ்மேன் பக்கத்தில் ஒரு 2 ஃபீல்டர் தான் நிப்பாட்டி இருந்தாப்ல கோலி. டெஸ்ட் ஃபார்மெட்டை பொறுத்தவரை 7 ஃபீல்டர் பக்கத்தில் நிற்கலாம், ஏன்னா ஸ்கோர் வந்துட்டு 500க்கு மேலே அடிச்சிருக்காங்க. இந்த லாஜிக்கை வச்சு தான் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அஸ்வினும் கேட்டார் ஃபீல்டை பக்கத்தில் வச்சு அட்டாக் பண்ணலான்னு. விராட் கோலி வந்துட்டு கொஞ்சம் டிஃபென்ஸ் முடுக்கு போனார். இந்த டெஸ்ட் வந்துட்டு இந்தியா வின் பண்ணிட்டாங்க, நியூசிலாந்து என்ன முக்கு முக்குனாலும் முடியாதுங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த இயரில் அஸ்வின் 51 விக்கெட் எடுத்திருக்காருங்க, அவர் தான் டெஸ்ட் ஃபார்மெட்டில் இந்த இயர் ஹையஸ்ட் விக்கெட்டு. நம்ம தமிழனோட அந்த மாஸ் ரெக்கார்ட் குறித்தும் சச்சினோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தானாம். உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.